திருத்தணியில் பள்ளி மாணவர்களுக்கு கெட்டுப்போன முட்டை வழங்கிய பள்ளி நிர்வாகம், பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் சத்துணவு அமைப்பாளர்களை கண்டித்த பெற்றோர்கள். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி நகராட்சியில் அமிர்தபுரம் பகுதியில் செயல்பட்டு வரும் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி இப்பள்ளியில் 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை 65 மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர். இந்த பள்ளியில் சத்துணவுடன் சத்துணவு அமைப்பாளர்கள் குழந்தைகளுக்கு நண்பர்கள் முட்டை வழங்கியுள்ளனர். இதில் 25 முட்டைகள் கெட்டுப்போன நிலையில் வழங்கியுள்ளனர். இதனை அறியாத மாணவர்கள் சாப்பிட்டு துர்நாற்றம் வீசுவதாக அவர்கள் பெற்றோர்களிடம் கூறியுள்ளனர். உடனடியாக பள்ளிக்கு வந்த 10க்கும் மேற்பட்ட பெற்றோர்கள் பள்ளி ஆசிரியர்களையும் சத்துணவு அமைப்பாளர்களையும் கண்டித்து, இதுபோல் மாணவர்களுக்கு உடலுக்கு பிரச்சனை ஏற்படுத்தும் வகையில் உள்ள முட்டைகளை சரிபார்த்து ஏன் வழங்கவில்லை என்று கண்டித்தனர். உடனடியாக அந்த 25 கெட்டுப்போன முட்டைகளை பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் சத்துணவு அமைப்பாளர்கள் கெட்டுப்போன முட்டைகளை எடுத்துச் சென்று பள்ளி வளாகத்தில் உள்ள பாழடைந்த கிணற்றில் போட்டுவிட்டனர். இந்த கிணற்றிலிருந்துதான் தண்ணீர் மின் மோட்டார் மூலம் குழந்தைகளுக்கு பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த கிணற்று தண்ணீரை பாழாக்கியுள்ளனர். சத்துணவு அமைப்பாளர்களின் இந்த அஜாக்கிரதையான செயல் குழந்தைகளின் உடலுக்கு உபாதை ஏற்பட்டு உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டால் யார் பொறுப்பு? கெட்டுப்போன முட்டை வழங்கப்பட்டது குறித்து பெற்றோர்கள் குற்றச்சாட்டுக்கு சத்துணவு அமைப்பாளர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பதில் சொல்ல முடியாமல் தவித்து போயினர். மேலும் இதனை சரி செய்ய வேண்டிய, கண்காணிக்க வேண்டிய திருத்தணி ஒன்றிய வட்டார வளர்ச்சி அதிகாரிகள் இதுகுறித்து உரிய விசாரணையும், இந்த பள்ளியில் வந்து கெட்டுப்போன முட்டை வழங்கியது குறித்து சத்துணவு அமைப்பாளரிடம் கேட்காத மர்மம் என்ன, பள்ளி மாணவர்களுக்கு வழங்கப்படும் முட்டைகளை தரமுள்ளதாக பார்க்காத காரணத்தினால் பள்ளி மாணவர்கள் நலனின் அக்கறை இல்லாத மாவட்ட நிர்வாகம் மற்றும் பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் என்று பொதுமக்கள் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனா்?